Respected our Deputy Chief Minister Bharti Vikramarka and Mr. Honorable Minister of Panchayat Raj Sitaka, Member of Legislative Assembly G. Vivek, National Secretary of CPI Narayana, ex-MP, my colleague in 15th Lok Sabha, Madhu Yashki, ex-MLC Ramachandra Rao, Professor Samda Sinha, Chairperson of Gathar Foundation, CPM leader Julakandi Rangareddy, Vimalaka Garu, ex-MLA Krantikaran, Professor Gandha Chakrapani, Alam Narayana, journalist, my beloved brother Maheshwar Raj Garu, my younger brother Kulluru Bharat Garu, my beloved brother, son of Katarji, Sri Suryam, Bellaya Nayak Garu, Adandi Dayagar Garu, film director in Shankar, our VCK State Secretary Dr. Jilkara Srinivas, General Secretary Machya Devendra and Anand, our headquarters secretary Sri Balasingham, and my Anna Neelavanathin Elavan, my brothers and sisters. I salute my beloved brother Anna Gatharji in this first anniversary. I wish to talk my speech, deliver my speech in Tamil, please bear it. Mr. Venkatesh will translate into Telugu for a few minutes. Thalaivar Perumakkale, enadhu anbu sondangale, ungal anaivarukkum enadhu vanakkam. Mahajanangamulara, nayaka bandhumitrulara, meekandariki kuda nayaka vandanalu. நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது எனது கடமை. பார்லமெண்ட் ஜருகுத்துன சமயம்லோ கூட ஈ யொக்க சமயவேசானிக்கு ராவடம் நா யொக்க பாத்யத. என்னை உடன் பிறந்த தம்பியாக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் கத்தார் அவர்கள். நன்னு தோபுட்டின தம்முடலாக ஆயன் அங்கீகரிச்சினட்டு வக்தி கத்தர் அண்ணா. கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவரை நான் நன்கு அறிவேன். பாத்திக்கேழுக்கு பைகா ஆயன் நாக்கு பரிச்சயமாயுன்னாரு. என்னுடைய மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில நூலை 25 வருடங்களுக்கு முன்னால் இதே ஹைதராபாத்தில் வெளியிட்டவர் அண்ணன் கத்தார் அவர்கள். நான் யொக்க புஸ்தகாண்ணி தெலுங்குலோ அனுவாதிச்சு இதே தெலங்கானாலோ ஆவிஷ்கரிச்சினட்டு வக்தி கத்தர் கார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மதுரைக்கு வந்தபோது நான் அவரை தேடிப்போய் ஓடிப்போய் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். 30 சம்வத்சராலுக்கு முந்து ஆயன மதுரைக்கு வச்சினப்படு நேன் ஆயன கோசம் பரிகத்தி வெத்துக்கலாடி போய் மல்லி ஆயனை கலிசானோம். எமது விசிகே கட்சிக்கான முதல் இசை பேழையை வெளியிட்ட போது அதிலே அண்ணன் கத்தார் அவர்களின் இசையைப் போல ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். சிரமஜீவுல்னி யாகம் சேசினட்டு வக்தி. லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய நிகழ்ச்சிக்கு கூடுவது வாடிக்கையாக இருந்தது. லட்சல கொதி ஜனாலு ஆயனக்க பாட்டன் வினடானக்கு சமயவசமையது அது ஒரு அலவாட்டுகா உண்டேது. ஆயுதம் ஏந்தி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் கடைசியில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஆயுதமாக ஏந்தினார். ஆயுதம் பட்டி அஜ்ஞாதானிக்கு வெளியினட்டு வக்தி ஆக்கிரிக்கு ராஜ்யாங்கனை பட்டுக்கொனி பிரஜல்லோக்கு வச்சாடு. தன்னுடைய கடைசி மூச்சு வரையில் அவர் அரசமைப்பு சட்டத்தையே ஆயுதமாக கொண்டிருந்தார். தன ஆகரி சுவாச வரைக்கும் ராஜ்யாங்கான சேத்துல பட்டுக்கொண்டுனே உன்னார் ஆயன. அவருடைய பங்களிப்பை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு நாங்கள் பெரியார் விருதினை வழங்கி சிறப்பித்தோம். ஆயனக்க சிரமனை குர்த்தி ஆயன்னை குனியாடுத்து பெரியார் விருதினை ஆயனுக்கு மேம் இச்சாமு. ஒரு நிகழ்ச்சியிலே என்னை அமர வைத்து என் கையிலே அரசமைப்பு சட்டத்தை கொடுத்து இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று அறிவுறுத்தினார். ஒரு சமாவேசம்ல ஆயன
బానిసలారా రెండిరా అనే పాట పాడుతూ నన్ను కుర్చీలో కూర్చోపెట్టి ఆ యొక్క రాజ్యాంగాన్ని నా చేతికిచ్చి దీన్ని కాపాడాల్సిన బాధ్యత నీకు ఉంది అని చెప్పినటువంటి వ్యక్తి. తుపాకీల ఇంత నాటి அரசமைப்பு துப்பாக்கிகளால் இந்த நாட்டில் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால் சமத்துவத்தை உருவாக்க முடியும் என்று நம்பினார். துப்பாக்கி துவாரா ఈ భారతదేశంలో మనం సమానత్వాన్ని తేలేము, అయితే రాజ్యాంగం ద్వారా ఈ భారతదేశంలో సమానత్వాన్ని తేవచ్చు అని ఆయన దృఢీకరించినటువంటి వ్యక్తి. కయ్యిలే ఒక కోళ ఎత్తుకొండు அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நாடகமாக நடித்து காட்டி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். சேத்திலோ ஒரு கரண பெட்டுக்கொனி ராஜ்யாங்கம் ஏம் செப்துந்து அனே விஷயాన్ని ஒரு நாடகீயంగా ఆయన ప్రజల్లోకి తీసుకెళ్ళారు. இன்னும் சில 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர். ఇంకా 10 సంవత్సరాలు ఆయన బ్రతికుండాల్సింది. அவர் இன்னும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் அரசமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை சாதாரண மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருப்பார். இங்கொக்க தசகம் காணே ஆயன பிராணம்தோ உண்டுட்டே ஈ பாரத ராஜ்யாங்கானி பிரதி குடிசக்கி தீஸ்கு வெళ్లి போயேவார். சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை உருவாக்க முடியாது. காஷாயாண்ணி தொலகிச்சுக்குண்டா இக்கட சமானத்தாண்ணி மனம் நெலகொல்பலேமு. சாதியை ஒழிக்க வேண்டுமானால் மனு தர்மத்தை புரிந்தாக வேண்டும். ஜாதினி நிர்மூலிச்சகபோதே மன அம்பேத்கர் சித்தாந்தாண்ணி அர்த்தம் சேஸ்கோலேமு. மனு தர்மம் தான் அம்பேத்கர் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. மனு தர்ம சாஸ்திரம் தான் ராஜ்யாங்கானிக்கு வெத்திரேகங்கா உண்டு. அம்பேத்கர் எழுதிய சட்டம் மனு தர்மத்திற்கு எதிரானது. அம்பேத்கர் ராசின ராஜ்யாங்கம் மனு தர்மானிக்கு எதிரானது. பல 1000 ஆண்டுகள் இந்த நாட்டை மனு தர்மம் தான் ஆண்டு கொண்டிருந்தது. கொன்னி வேல சம்வத்சராலுகா ஈ தேசாண்ணி மனு தர்மம் தான் ஏல்த்து வச்சுந்தி. எத்தனையோ ஆட்சிகள் இங்கே நடந்திருக்கின்றன. என்னோ சாம்ராஜ்யாலு ஈ ராஜ்யம்ல ஜரிగినాయి. அப்போதெல்லாம் மனு தர்மம் தான் ஆட்சியில் கோலோச்சி இருக்கிறது. அப்படந்தா கூட மனு தர்மமே ராஜ்யாண்ணி ஏல்த்து வச்சுந்தி. எத்தனையோ படையெடுப்புகள் நடந்திருக்கின்றன. என்னோ போராட்டாலு ஜரிగినాయి, என்னோ யுத்தாலு ஜரிగినాయి. வெளிநாடுகளில் இருந்து பலர் இந்த நாட்டை ஆண்டு வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். இதர தேசால நுஞ்சு கூட வச்சு ராஜ்யாண்ணி சேஜிக்கிஞ்சுக்கொனி உண்ணாரு. அவர்களால் இந்த மனு தர்மத்தை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. வாழ வல்ல கூட இக்கட இக்கட உன்னட்டு மனு தர்மாண்ணி கனிசம் அட்ல டச் செய்யடானி கூட வீல் லேக்குண்டா போயிந்து. முஸ்லிம்கள் 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். முஸ்லிம்லு 200 சம்வத்சராலு ஈ ராஜ்யாண்ணி பரிபாலிஞ்சி உண்ணாரு. பிரிட்டிஷார் 200 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் வாழ்ல 200 சம்வத்சராலு ஈ ராஜ்யாண்ணி பரிபாலிஞ்சி உண்ணாரு. ஆனால் மனு தர்மத்தை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அயிதே மனு தர்மாண்ணி வாழ வல்ல ஏமி செய்யலாக போயாரு. ஆனால் 2000 ஆண்டுகாலம் கோலோச்சிய மனு தர்மத்தை ஒரே ஒரு நபர் அசைத்து காட்டினார். அயிதே 2000 சம்வத்சராலுக ஈ ராஜ்யாண்ணி பரிபாலிஸ்தான மனு தர்ம சாஸ்திராணி ஒகே ஒக வியக்தி தான் பகலிஞ்சடானிக்கு பிரயத்னிச்சாரு. துப்பாக்கி இல்லாமல் மனு தர்மத்தை வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்றவராக விளங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். துப்பாக்கி லேக்குண்டா ஈ மனு தர்ம சாஸ்திராணி பகலிஞ்சவச்சு அனி ஜனாலக்கு போயினட்டு வியக்தி அம்பேத்கர். மார்க்சிய லெனினிய இயக்கத்திலே சேர்ந்து துப்பாக்கி பயிற்சி எடுத்து காடுகளிலே பதுங்கியிருந்த ஒரு போராளி கடைசியில் அவர் அம்பேத்கர் எழுதிய ராஜாங்கம் பாரத ராஜாங்கம் தான் உண்மையான ஆயுதம் என்று நம்பினார். லெனின் மார்க்ஸ் ராசினட்டு சித்தாந்தாலி கைகொனி அஜ்ஞாத்தம்லோக்கு வெள்ளின வியக்தி அம்பேத்கர் ராசின ராஜ்யாங்கான சதிவி ஆயன ஈ ராஜ்யாங்கம் ద్వారా ప్రజా సమానత్వం తీసుకొచ్చని ఆ అంబేద్కర్ రాజ్యాంగాన్ని ఆయుధంగా కైకొని వచ్చినటువంటి వ్యక్తి గద్దార్ గారు. தலைமறு வாழ்க்கை விட்டு வெளியே வந்தார். அஜ்ஞாதாணி வதிலி ஜனவுல மத்தியிலக்கு வச்சாரு. பொதுவெளியிலே நின்று பேசினார். பிரஜல்லோ நிலபடி மாட்லாடாரு. உடம்பில் அவருக்கு குண்டு காயங்கள் இருந்தன. சரீரம்ல ஆயனுக்கு தூட்டாலு உண்ணாயி. இன்னும் பல குண்டுகள் வெளியே எடுக்கப்படாமலேயே இருந்தன. கொன்னி தூட்டாலு தன் சரீரம்லோனே உண்டி போயாய். உயிருக்கு ஆபத்தான சூழலும் இருந்தது. பிராணானிக்கு பிரமாதமைனட்டு பரிஸ்தித்துலு கூட வச்சாய். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அயிதே தானி குறிஞ்சு ஆயன ஏ ரோஜு சிந்திஞ்சலேது. அவர் நினைத்திருந்தால் பிஜேபி போன்ற கட்சிகளோடு போய் இணைந்து செயல்பட்டிருக்க முடியும். ஆயன ஆலோசிச்சுட்டே பிஜேபி தோ கலிசி ஆயன மந்திரி பதவி கூட செய்துண்டச்சு. பதவியை தேடி இருக்க முடியும். பதவிக்கு எல்லிண்டச்சு. பாதுகாப்பை தேடி இருக்க முடியும். ரட்சணனை கோர்க்கொண்டு உண்டச்சு. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அயிதே தானி குறிஞ்சு ஆயன ஏ ரோஜு ஆலோசிச்சலேது. விடுதலை சிறுத்தைகள் போன்ற அம்பேத்கர் இயக்கங்களை ஊக்கப்படுத்தினார். விமுக்தி சிறுத்தைகள் லாண்டி பார்ட்டில அம்பேத்கர் பார்ட்டில மாத்திரமே ஆயன பலபரிச்சாரு. அம்பேத்கர் இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும் என்று விரும்பினார். அம்பேத்கர் சங்கால் பலப்படலாம் கோருக்குனார். அம்பேத்கருடைய சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அம்பேத்கர் ஆலோசனைகள் ஜனாலுக்கு வெள்ளாலனி கோருக்குனார். ஒவ்வொரு இளைஞனையும் தட்டி உசுப்பினார். ஒவ்வொரு யுவகுண்ணி தட்டி லேப்பார். எல்லோரும் துப்பாக்கி எடுக்க வேண்டாம், பாரத ராஜாங்கத்தை ஏந்த
எடுத்துங்கள் என்று சொன்னார். அந்தரு துப்பாக்கி தாக்கொத்து பாரத ராஜாங்கனி தீஸ்கொண்டி அனி செப்பார். இன்னைக்கு மனுவாதிகளின் கைகளில் நாடு சிக்கிக் கொண்டது என்று கவலைப்பட்டார். ஈ ரோஜு மனுவாதுல யக்க கபந்த ஹஸ்தாலத்தோ தேசம் சிக்கபடி உண்டென்று ஆயன செப்பார். அவரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தார். வாள தக்கர் நுஞ்சி இந்த ராஜ்யாని காப்பாடாலனி ஆயன தபிஞ்சாரு. அதற்கு முதலில் பாரத ராஜாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார். தான்தோ பாட்டுகா மன பாரத ராஜாங்கனி காப்பாடாலனி ஆயன கோருக்குனார். அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு இன்றைக்கு தம்பி சூர்யா போன்றவர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஆயன வெதிரி வெள்ளினட்டுவண்டி பணுலன்னிட்னி கூட மல்லி ప్రారంభించడానికి మన యొక్క సహోదరులు సూర్యకు వాళ్ళందరూ ముందుకు రావాల్సిందిగా ఈ రోజు కోరుకుంటున్నాను. మరైంద అన్నన్ గత్తార్ పేరిలే గత్తార్ ఫౌండేషన్ ఆరంభిత్తిరుపదై నాన్ పారాట్టుగరే. మన నుంచి విడిపోయినటువంటి గద్దార్ గారి పేరు మీద ఈ ఫౌండేషన్ ప్రారంభించడం నాకు చాలా సంతోషంగా ఉంది. ఆరు విట్టుచెన్న పనిగలై గద్దార్ ఫౌండేషన్ తొడర వేండుమ్ ఇంద్ర నాన్ వాళ్తుగరే. ఆయన వదిలి వెళ్ళినటువంటి పనులను గద్దార్ ఫౌండేషన్ ప్రారంభించాలని నేను కోరుకుంటున్నాను. ఇండియావిలియే ఇదు పొంద్ర ఒక పురక్షిగర పాడగర ఇదివరయిల్ ఉరువానదిల్లై. భారతదేశంలోని ఇలాంటి విప్లవమైనటువంటి గాయకుడు ఎవరు లేరు. ఇసయాలు పాడల్గలాలు మక్కడై తట్టి ఉసుపియ ఒరే పాడగర్ పురక్షి పాడగర్ అన్నన్ గద్దార్ అవర్గల్ మట్టుందా. తన యొక్క పాటల తోటి సంగీతం తోటి చదువులేనటువంటి పామర జనాల్ని కూడా తట్టి లేపినటువంటి ఏకైక గాయకుడు భారతదేశం మొత్తానికి గద్దర్ గారు ఒక్కరే ఉన్నారు. இந்த பாடல்களையும் இசையையும் பிற மொழிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இ பாட்டனி எனக்கு சங்கீதாన్ని మిగిలిన భాషల్లో కూడా అనువదించాలని నేను కోరుకుంటున్నాను. இடதுசாரி அரசியலை சாதாரண மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வாமபக்ஷ ராஜகீயாலని జనాల మధ్యలోకి తీసుకెళ్ళాలని నేను కోరుకుంటున్నాను. అదుదాన్ గద్దార్ అవర్గలిన్ కనవాగుం. అదే గద్దార్ యొక్క కళ అవుతుంది. అవరుడే కనవై ననవాక వేండుం. ఆయన కళల్ని మనం నిజం చేయాలి. గద్దార్ ఫౌండేషన్ అది తొడర్ంది చేయ వేండుం. గద్దార్ ఫౌండేషన్ దాని ప్రారంభించి మళ్ళీ అట్లే కంటిన్యూ చేయాలి. సూర్య అవర్గలుం గద్దార్ ఫౌండేషన్ అవర్గలుం చేయకూడియ ఇంద పనిగలుకు విడుదల చిరుతగల్ ఉత్ర తుణయాగి ఇరుపోం ఎందు చెల్ల కడమైపట్టిరుకరే. గద్దార్ ఫౌండేషన్ సూర్య గారు ఈయన పనిల్ని కొనసాగించడంలో విముక్తి చిరుత கட்சி வாழ்க்கை தோடுகா உண்டுந்தனி நேன் இப்படு மீக்கு செப் மாட்டைஸ்துனானும். நேரம் குறைவாக இருப்பதால் இந்த அளவில் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சமயம் லேனந்துனா நான் யக்க பிரசங்கான் இந்தர்த்தம் முகிஞ்சுக்கொண்டுச்சுனானும். இந்த வாய்ப்புக்கு எனது நன்றியை சொல்லி முடிக்கிறேன். இ அவகாசானிக்கு நேனும் வந்தனால் தெளிஜேசுக்குண்டு முகிஸ்துனானும். அண்ணன் கத்தார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். அண்ணா கத்தார் காரிக்கு வீர வந்தனானி தெளிஜேசுக்குண்டு முகிஸ்துனானும். వందనాలు. జై భీమ్. జై భీమ్. జై భీమ్. జై భీమ్. జై గద్దార్ అన్న. జై గద్దార్ అన్న. జోహార్ గద్దార్.